இயல்பு நிலைக்கு திரும்புகிறதா தமிழகம் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எப்பொழுது இந்த இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கேட்டிருக்கீங்க நண்பர்களே. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். இன்னும் 2 நாட்களுக்கு நல்ல ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். அதாவது ஏற்கனவே நமக்கு பல மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக காணப்பட்டது. அதில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் என கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பரவலாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் பதிவானது. இனி வரும் நாட்களில் இயல்பு நிலை திரும்புமா அல்லது மழை பொழிவுகள் தொடர்ந்து இதே போல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. அதற்காக நம்ம பார்க்க போகிறோம். மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக எந்தெந்த நாட்கள் அப்படின்னா, நாளை வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும். அதற்கு பிறகு அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து மழை தீவிரம் படிப்படியாக குறைந்து மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இனி வரும் நாட்களில் படிப்படியாக மழை தீவிரம் சற்று குறையக்கூடும். ஏன்னா நமக்கு நாளை வரைக்கும் மழை இருக்கு. அதற்கப்புறம் வரக்கூடிய அக்டோபர் 2லிருந்து படிப்படியாக சற்று மழையினுடைய தீவிரம் குறைந்து ஒரு மிதமானது முதல் கனமழை சில இடங்களிலும், பெரும்பாலும் லேசானது முதல் மிதமான மழையாக மட்டுமே தமிழ்நாட்டில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் சில பகுதிகளில் நமக்கு மிதமான மழை கிடைக்கும். ஓரிடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிகபட்சமாக நமக்கு 70 முதல் 80% மிதமான மழையாகவே நமக்கு பதிவாக வாய்ப்பு. சில இடங்களில் மட்டும் சற்று கனமழை தீவிரமாக இருக்கும். அதுவுமே கூட நமக்கு அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 2லிருந்து படிப்படியாக நமக்கு இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப தொடங்கிடும். தொடர்ந்து பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் இனி வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும். ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக பகுதியான மழையே நமக்கு பதிவாகும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மீண்டும் மாவட்டம் முழுவதும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் நண்பர்களே. தொடர்ந்து பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரியினுடைய மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக ஓரிடங்களில் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி பகுதிகளில் 3.6 சென்டிமீட்டர், அம்மாப்பேட்டையில் 3.8 சென்டிமீட்டர், பவானிசாகர் 1.4 சென்டிமீட்டர், சத்தியமங்கலம் 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சித்தர் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், மாம்பழத்துறை ஆறில் 2.4 சென்டிமீட்டர், பாலமோரில் 2.3 சென்டிமீட்டர், திருப்பரப்பில் 2 சென்டிமீட்டர் மழையும், ஆனைக்கிடங்கு, குருதன்கோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. தூக்கலாய், சுருளக்கோடு, பேச்சிப்பாறை, மயிலாடி, கொளச்சல், குளித்துறை போன்ற இடங்களில் பரவலாக 1 சென்டிமீட்டர் முதல் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கோழிப்போர்விலை, பூதப்பாண்டி, மூங்கிலாவினை பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள். எரணியல், களியல், கோட்டரம், பெருஞ்சாணி, சிவலோகம், அடையாமடை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை என்பது பதிவாயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டருக்குள்ளாக நமக்கு மழை பொழிவுகள் கிடைத்திருக்கிறது. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது குன்றத்தூர் போன்ற இடங்களில் நமக்கு 3.2 சென்டிமீட்டர் மழையும், ஸ்ரீபெரம்பத்தூரில் 2.8 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது. செம்பரம்பாக்கத்தில் 1.6 சென்டிமீட்டர் மழை பொழிவும், காஞ்சிபுரத்தில் 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் 2.8 சென்டிமீட்டர் ஆகும், ராயக்கோட்டையில் 2.7 சென்டிமீட்டர் ஆகும் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 4.8 சென்டிமீட்டர், சோலையாரில் 3 சென்டிமீட்டர், சின்கோனாவில் 3 சென்டிமீட்டர், வால்பாறையில் 2 சென்டிமீட்டர் மற்றும் மத்துவராயபுரத்தில் 1.5 சென்டிமீட்டராக மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு.
சென்னை பொறுத்த வரைக்கும் சோழிங்கநல்லூரில் 4 சென்டிமீட்டர் மழையும் பெருங்குடியில் 2.7 சென்டிமீட்டருமாக மழை பதிவாயிருக்கு. நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு சென்னையிலுமே இரவு நேரங்களில். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு இந்த மழை தொடர்ந்து சென்னையில் பதிவாகும். இடைவெளி விட்டு பகுதியான மழை பொழிவுகளாக எதிர்பாருங்க. சோழிங்கநல்லூர் 2 சென்டிமீட்டர் ஆகும். மீனம்பாக்கம் 1.6 சென்டிமீட்டர், ஆலந்தூரில் 1.5 சென்டிமீட்டர், முகலிவாக்கம் 1.4 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் 3.2 சென்டிமீட்டர், தஞ்சாவூரில் 2.4, வள்ளத்தில் 2.2 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் போன்ற இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும் ஒகேனக்கல்ல 2.4 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி விமான நிலையத்தில் 3.3 சென்டிமீட்டர், புள்ளம்பாடியில் 1.6 சென்டிமீட்டர், துவாக்குடியில் 1.2 சென்டிமீட்டர் ஆகும். நந்தியார் தலைவரில் 1 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஊத்து பகுதிகளில் 1.5 சென்டிமீட்டர், காக்காச்சியில் 1 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டில் 1.8 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 2.3 சென்டிமீட்டர், திருத்தணியில் 1.3 சென்டிமீட்டர் ஆகவும், தென்காசி மாவட்டம் குண்டார் அணை பகுதிகளில் 1.1 மற்றும் தென்காசியில் 1.1 சென்டிமீட்டராக மழை பதிவாகியிருக்கிறது. தேனி மாவட்டம் 2.6 சென்டிமீட்டர், பெரியார் பகுதிகளில் 2.5 சென்டிமீட்டராக பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் மழை தீவிரம் படிப்படியாக மேலும் அதிகரிக்கும். நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பந்தலூரில் 3 சென்டிமீட்டர் மழையும் தேவாலாவில் 2.4 சென்டிமீட்டராகவும் ஹரிசன் மலையாளம் எஸ்டேட்டில் 2.4 சென்டிமீட்டர், அழகராய் எஸ்டேட்டில் 1.1 சென்டிமீட்டராகவும் குன்னூர் போன்ற இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை 2.6 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை 1.9 சென்டிமீட்டராகவும், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் 1.8 சென்டிமீட்டர், காவேரிப்பாக்கம் 1.8 சென்டிமீட்டர், வாலாஜாவில் 1.1 சென்டிமீட்டராகவும் மழை பதிவாகியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் அம்முண்டியில் 1.4 சென்டிமீட்டராகவும் காட்பாடியில் 1.2 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு பகல் நேர வெப்பநிலை சற்று கணிசமாக அதிகரிக்க போகுது. ஏன்னா நமக்கு அக்டோபர் 2க்கு அப்புறம் நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பகல் நேரங்களில் காணப்படக்கூடிய அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்கும். ஆனாலும் இரவு நள்ளிரவில் பகுதியான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கும். அதனால் மழையே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக மழை உண்டு. ஆனால் மிக கனமழை அதிக கனமழைக்கான தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். ஒரு பெரும்பாலும் ஒரு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் அந்த தீவிரம் எதிர்பாருங்க. மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு. வங்கக்கடல் பகுதிகளில் நம்ம காற்றுடைய வேகம் நிச்சயமாக அதிகரிக்கும். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாகவே இருங்க. வங்கக்கடல் பகுதிகளில் காற்றுடைய வேகமும் அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சமாக 55-65 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த சூறைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு. அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்களே, மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.